ஹாய், வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னா, நுண்ணுயிர்கள் பற்றி பார்க்க போகிறோம். நுண்ணுயிர்களை மைக்ரோபயோம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நுண்ணுயிர்கள்னால் என்னது, நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுது, நுண்ணுயிர்கள் எங்கே இருக்குது, இந்த மாதிரி உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சிக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? மைக்ரோபயோம்ஸ் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மைக்ரோப்ஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோப்ஸ்னா நுண்ணுயிர், அதாவது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிற பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், இதெல்லாம் தான் மைக்ரோப்ஸ். இதனுடைய தொகுப்பு தான் மைக்ரோபயோம்ஸ். இப்போது இந்த நுண்ணுயிர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து மெயின் திங் வந்து என்னென்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இது எதனால் என்ன, கையில் நுண்ணுயிர்கள் வந்து ஒட்டிகிட்டு இருக்கலாம், அதனால் நம்ம வந்து ஹேண்டை க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவும் தொட்டு எடுத்து யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸில் கூட இந்த நுண்ணுயிர்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸில் கூட இந்த நுண்ணுயிர்கள் வந்து தங்கியிருக்கும். நீங்கள் கேட்கலாம், நாங்கள் வந்து டெய்லி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறோம், ஆனால் இந்த நுண்ணுயிர்களை நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு. இந்த பேர்லையே இருக்குது நுண்ணுயிர். இது வந்து நம்ம வெறும் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் இது காற்றில், மணலில், எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புலேயே இந்த நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. இந்த நுண்ணுயிர்களை நுண்ணோக்கி வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த நுண்ணுயிர்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நுண்ணுயிர்கள் வந்து நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். நாம் சாப்பிட்ற உணவு ஜீரணமாகிறதுக்கு கூட இந்த நுண்ணுயிர்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு கூட இந்த நுண்ணுயிர்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இனி இந்த நுண்ணுயிர்கள் நம்ம உடம்பில் எந்த மாதிரியெல்லாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம். முதல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் ஃபுட், அதாவது உணவு நொதித்தல், அதாவது இப்போ புளிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து காலமாக பழைய சோறு சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரைஸ் வந்து ஃபெர்மெண்ட் ஆகி இருக்கும், அதனால் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அதுதான் நுண்ணுயிர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து செய்து. அடுத்தது என்னதுன்னு பார்க்கலாம். இந்த நல்ல நுண்ணுயிர்கள் வந்து நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது, அதாவது அதிகப்படுத்துது. அதுக்கப்புறம் நம்ம உடம்பில் வைட்டமின்கள் வந்து கூடுறதுக்கு இந்த நுண்ணுயிர்கள் உதவியாக இருக்குது. அடுத்தது, இந்த நுண்ணுயிர்களுடைய முக்கியமான பங்கு என்னென்னா, நோய் கிருமிகள்கிட்டருந்து நம்ம உடம்பை பாதுகாக்குது. இந்த நாலுமே இந்த மைக்ரோபயோம்ஸ், அதாவது நுண்ணுயிர்களுடைய ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. இந்த நுண்ணுயிர்களில் சில வகைகளும் இருக்குது. இதை வந்து எண்டோடைப்ஸ்னு சொல்லுவாங்க. எண்டோடைப் 1, எண்டோடைப் 2, எண்டோடைப் 3, இந்த மாதிரி வகைப்படுத்தி டிஸ்பயோட்டிக், யூபயோட்டிக், மிக்சட் டைப் மைக்ரோபயோம்ஸ், இந்த பெயர்களை வச்சு அந்த எண்டோடைப்களை ரிப்ரசன்ட் பண்ணுறாங்க. நம்ம உடம்பில் முக்கியமான ஒரு நுண்ணுயிரி என்னன்னு பார்த்திங்கன்னா, அது பாக்டீரியா. இந்த பாக்டீரியாக்கள் நம்ம உடம்பில் ஒரு பரஸ்பர உறவை வந்து உருவாக்குது. ஏன்னா இது தான் நம்ம வந்து இயங்கிட்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக கூட இருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம உடம்பில் சிறந்த செரிமான அமைப்பை வந்து உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற உறுப்புகளுடைய சிறப்பான செயல்பாட்டுக்கும் இந்த நுண்ணுயிர்கள் வந்து முக்கியமான பங்காற்றுது. சிறந்த நுண்ணுயிர் வந்து நம்ம உடலில் மேம்பட
உணவுகள் வந்து இருக்குது. என்னெல்லாம் உணவுகள் பார்த்திங்கன்னா, அன்னாசி பழம், வெங்காயம், இஞ்சி, ஆப்பிள் சிடர் வினிகர், எலும்பு சூப்பு, இதெல்லாம் வந்து நல்ல நுண்ணுயிர்களை வந்து மேம்படுத்துறதுக்குள்ள உணவுகளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கீரை வகைகளும் நமக்கு ரொம்பவே சிறந்தது. இந்த நுண்ணுயிர்களில் ரொம்பவே பெரிய நுண்ணுயிர்கள்னு சொல்கிறது வந்து கட் மைக்ரோபயோட்டா. இது வந்து குடலில் இருக்கிற நுண்ணுயிர்கள் தான் ரொம்ப பெரிய நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்க. இந்த குடல் நுண்ணுயிர்கள் நம்ம உடம்பில் பல நேர்மறையான வேலைகளை வந்து செய்துட்டுருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் நம்ம உடம்பில் நோய் கிருமிகள் அண்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்காற்றுதுன்னு சொல்லலாம். நல்ல நுண்ணுயிர்கள் வந்து எப்போவுமே நம்ம ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கும் உதவி செய்து, இந்த நுண்ணுயிர்கள் மனிதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் வளப்படுத்துறதுக்கும் ரொம்பவே முக்கியமான பங்காற்றுது. இந்த மாதிரி நுண்ணுயிர்களை பற்றி நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய நுண்ணுயிரை சோதனை செய்து பார்க்குறதுக்கு அந்த தனி மனிதனுடைய மலத்தின் மாதிரியை கொண்டு தான் இது டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இந்த சோதனையை வச்சு நம்மை எந்த மாதிரிப்பட்ட நுண்ணுயிர்கள் வந்து நம்ம உடம்பில் இருக்குதுன்னு உள்ளதை தெரிஞ்சுக்கிடலாமே தவிர என்ன நோய்கள் வந்து இருக்குதுன்னு உள்ளது கண்டுபிடிக்க முடியாது. இந்த சோதனையை செய்வது மூலமாக மனிதனுடைய ஜிஐ ட்ராக்கில் உள்ள என்னெல்லாம் வகையான நுண்ணுயிர்கள் வந்து இருக்குதுன்னு உள்ளதை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு முடியும். இந்த ஜிஐ ட்ராக்குன்னு சொல்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அந்த பிளேசஸ் தான் வந்து ஜிஐ ட்ராக்குன்னு சொல்லுவோம். வாய் வழியாக நம்ம உணவு உட்கொள்கிறோம், குடல் வழியாக அந்த உணவு போகுது, வயிறு, சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், ஆசனவாய், இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் அது வந்து நம்ம இந்த சோதனை மூலமாக அறிய முடியும். இந்த நுண்ணுயிர்களில் நமக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்குது. இந்த நுண்ணுயிர்களில் இருந்து நம்ம உடம்பை எப்படி பாதுகாத்து கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து எடுக்கணும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிடலாம். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம தவிர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. நம்ம உடம்பில் இருக்கிற நல்ல நுண்ணுயிர்கள் வந்து பல நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு கூட உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இதய நோய்கள், நீரிழிவு, புற்றுநோய், இந்த மாதிரிப்பட்ட அபாயத்தையும் குறைக்கிறதா சொல்கிறாங்க. மனிதனுடைய குடல் ஆரோக்கியமாக இருந்தாலே பல நோய்களை நம்ம தடுக்கலாம். உங்கள் குடல் உங்ககிட்ட ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நல்ல ஆரோக்கியமான உணவை பின்பற்றுங்க. கெட்ட நுண்ணுயிரிகளை மாற்றி நல்ல நுண்ணுயிர்கள் நம்ம உடம்பில் வாரது மாதிரிப்பட்ட உணவுகள் நம்ம எடுத்துக்கிடணும். பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், கொழுப்பு நிறைந்த உணவு வகைகளை நம்ம கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம். உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற நுண்ணுயிர்களை நம்ம சாப்பிட்ற ஆரோக்கியமான உணவு வகைகளை வச்சே நம்ம கெட்ட நுண்ணுயிர்களை வந்து அழிக்க முடியும். நல்ல நுண்ணுயிர்கள் இருக்கும்போது தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோபயோம்ஸ், இதை பற்றி இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நுண்ணுயிர்கள் பற்றின தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அடுத்தது போடுற வீடியோ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு மொபைலில் டிஸ்பிளே ஆகும்.
உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். நன்றி.